ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 minutes ரெசிபி சேலஞ்ச். இந்த சேலஞ்சை வந்து எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா, பெல்ஸ் கிச்சன்ற சிஸ்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட சேனல்ஸ் எல்லா ரெசிபியும் சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அவங்க சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்ஸ், சாக்லேட், கேக், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே போட்டிருக்காங்க, நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பரோட்டா சாண்ட்விச் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு வெங்காயம் நல்லா நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கேப்சிகம், ஒரு ஆஃப் கேப்சிகம் இருந்தால் போதும். குடமிளகாய் அதையும் நீள நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் துருவிய கேரட் 1 1/2 கப், 2 eggs எடுத்து வச்சுருக்கோம், 1 1/2 teaspoon சால்ட்டு, கொஞ்சமாக க்ரஷ்டு பெப்பர். இதை நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க நம்ம ஸ்டெப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு, 2 tablespoons ஆயில் விட்டு, நறுக்கிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வந்து கண்ணாடி பதத்தில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதத்தில் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போது நறுக்கி வச்ச கேப்சிகத்தை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். அது ஃப்ரை ஆகும்போது நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பியும் நம்ம ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட் அதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்ப்போம். 1 1/2 teaspoon சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம 2 seconds ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுடுவோம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆம்லேட் பண்ணிக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு 1 1/2 cook ஆனால் போதும். இப்போ 1/2 cook ஆகிடுச்சு. நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுடுவோம். எப்படி ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கு தேவையான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்கிட்ட லெஃப்ட் ஓவர் பரோட்டா இருக்குது. உங்ககிட்ட சப்பாத்தி இருந்தாலும் பரவாயில்ல. 1 teaspoon மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மயோனைஸ் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். ஆம்லேட் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டஃப், ஆனியன் கேப்சிகம் ஸ்டஃப்பை சென்டரில் வச்சிடலாம். டொமேட்டோ கெச்சப் எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். சென்ட்ரலில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. பரோட்டா சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து 5 minutesல பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பரோட்டா இல்லைன்னா ப்ரெட்டு, சப்பாத்தி, எது நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவராக இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இது UAE ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. எல்லா டீ ஷாப்லேயும் இது கிடைக்கும். மில்க் டீயோடு இது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இந்த 5 minutes ரெசிபி சேலஞ்சை யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன்னா 60 seconds கிராஃப்ட்ஸ். இந்த சேனலை பற்றி சொல்லணுன்னா அம்மா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அம்மா வந்து குக்கிங் பண்ணுவாங்க,
பையன் வந்து அதை எடிட் பண்ணுவார். அவரும் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் போட்டிருக்காங்க. இந்த சேனல் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன்.